students, 9th standard English, 3rd unit, poem on killing a tree. இது memory poem. மொத்தம் 4 stanzas இருக்கு. அதில் நீ 2 stanzas மட்டும் பைகாட் பண்ணா போதும். About the author, Dr. Giv Patel is one of the prominent Indian poets. His famous works are Evening Forensic Medicines and From Bombay Central. This poem is taken from his poetry collection Poems, published in 1966. Dr. Giv Patel ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய கவிஞர்களுள் ஒருவர். அவரது புகழ்பெற்ற படைப்புகள் என்னன்னா, மாலை பொழுது, தடயவியல் மருத்துவம் மற்றும் மும்பை சென்ட்ரலிலிருந்து. 1966 வெளியிடப்பட்ட செய்யுள்கள் என்ற அவருடைய கவிதை திரட்டிலிருந்து எடுக்கப்பட்ட போயம் இது. இந்த போயம் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு, கில்லிங் ஏ ட்ரீன்னு இருக்குது. வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோன்னா, கட்டிங் ஏ ட்ரீ தான் சொல்லுவோம், கில்லிங் ஏ ட்ரீன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஏன் வந்து கில்லிங் ஏ ட்ரீன்ற சொல்கிறத இந்த போயத்தில் பார்க்கலாம். நவ் சி த க்ளோசரி. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஜாப், ஜேஏபி ஜாப். ஜாப் மீன்ஸ் டு ஃபோக் ஆர் த்ரஸ்ட் அப்ரூட்லி ஆர் ஷார்ப்லி வித் எ ஷார்ட் குவிக் ப்ளோ. என்னென்னா ஜாப், ஜேஓபி ஜாப்னா அது வேலை, ஜேஏபி ஜாப்ன்றது கூர்மையான ஒரு கருவியினால் வேகமாக குத்துதல். ஜாப்னா என்னது, கூர்மையான கருவியால் வேகமாக குத்துதல். க்ரஸ்ட், CRUST, க்ரஸ்ட். த ப்ரௌன் ஹார்ட் அவுட்டர் போர்ஷன் ஆர் சர்ஃபேஸ், ஒரு பொருளோட வெளிப்புற பரப்பு. ஆனால் நம்ம க்ரஸ்ட்டுன்னு என்ன சொல்லுவோம், பூமியின் மேற்பரப்புக்கு க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து அந்த ட்ரீயோட மேற்பரப்பு. லெப்ரஸ், கவர்டு வித் ஸ்கேல்ஸ். லெப்ரஸ்ன்றது, லெப்ரஸின்ற ஒரு தொழுநோய். அந்த வந்து ஸ்கின்னோட அந்த மரத்தோட பட்டையோட இந்த போயமில் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஹைடு, த ஸ்ட்ராங் திக் அவுட்டர் ஸ்கின். பலமான கனமான வெளித்தோல், அந்த மரத்தோட வெளிப்புற பட்டை இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்றத தான் ஹைடு, ஸ்கின். நவ் லெட் சி த ஃபஸ்ட் ஸ்டான்ஸா. இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ, நாட் எ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப். வில் டூ இட், இட் ஹேஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த், ரைசிங் அவுட் ஆஃப் இட், ஃபீடிங் அப்பான் இட்ஸ் க்ரஸ்ட், அப்சர்விங் இயர்ஸ் ஆஃப் சன்லைட், ஏர், வாட்டர் அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட், ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். இந்த போயட் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் எ கில்லிங் எ ட்ரீ. இந்த போயமில் என்ன பண்ணுறாருன்னா, அது ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றத ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் சொல்கிறாரு. இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ, ஒரு லாட் ஆஃப் ஒர்க் ஹேஸ் டு பி டன் இன் ஆர்டர் டு கட் எ ட்ரீ. இட் டேக்ஸ் மச் டைம், அதிக நேரம் ஏற்படும், ஒரு மரத்தை கொல்ல அதிக நேரம் தேவைப்படுகிறது. எ லாட் ஆஃப் ஒர்க் ஹேஸ் டு பி டன் இன் ஆர்டர் டு கட் எ ட்ரீ, அதிக நேரமும் மற்றும் என்ன பண்ணும், அதிக வேலை செஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு மரத்தை கொல்ல முடியும். நாட் எ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப், எ சிம்பிள் த்ரஸ்ட் ஆஃப் எ நைஃப் கேனாட் ரிமூவ் த ட்ரீ, ஒரு சின்ன கத்தியால் ஒரு முறை குத்தினால் மட்டும் போதாது. நாட் எ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப், ஒரு கத்தியால் குத்தினால் என்ன பண்ண முடியாது, மரத்தை கொல்ல முடியாது. இட் ஹேஸ் க்ரோன் க்ளோஸ்லி கன்சூமிங் த எர்த், ரைசிங் அவுட் ஆஃப் இட், ஃபீடிங் அப்பான் இட்ஸ் க்ரஸ், அப்சர்விங் இயர்ஸ் ஆஃப் சன்லைட், ஏர், வாட்டர். த ட்ரீ ஹேஸ் க்ரோன் ஸ்ட்ராங் வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட், ஏர் அண்ட் வாட்டர் ஃபார் எ கவுண்ட்லெஸ் ஆஃப் இயர்ஸ். ஒரு மரம் வளர்கிறதுக்கு எத்தனை கவுண்ட்லெஸ் ஆஃப் இயர், அப்புறம் எதால், வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட், ஏர் அண்ட் வாட்டர். ஒரு மரம் வளர்கிறதுக்கு பல நாட்கள் தேவைப்படுகிறது, மற்றும் அது எப்படி வளர்ந்துருக்கு, ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த், கொஞ்சம் கொஞ்சமாக, ஸ்லோலி கிராஜுவலி, மண்ணில் இருக்க சத்துக்கள் நியூட்ரிஷன்ஸ்
மினரல்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி தான் என்ன பண்ணுது, பூமியிலிருந்து மேலே வருகிறது. ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த், ரைசிங் அவுட் ஆஃப் இட், ஃபீடிங் அப்பான் இட்ஸ் கிரஸ்ட். கிரஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், முன்னையே மேற்பரப்பு, பூமியின் மேற்பரப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சத்துக்களை, பூமியில் இருக்க சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி தான் மேலே வருகிறது. வந்தது என்ன பண்ணுது, வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட், ஏர் அண்ட் வாட்டர் ஃபார் எ கவுண்ட்லெஸ் ஆஃப் இயர், பல்லாண்டுகளாக சூரிய ஒளி, தண்ணீர், காற்று இவற்றையெல்லாம் பெற்று தான் என்ன பண்ணுறது, அந்த மரம் வளர்கிறது. அப்படி வளர்ந்த மரத்தை அவ்வளோ ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியாது, கொல்ல முடியாது. அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். லெப்ரஸ் ஹைட் த பார்க் ஆஃப் த ட்ரீ, அந்த அந்த மரத்தோட பட்டை எப்படி லுக்ஸ் அக்லி, அதை பார்த்தா எப்படி இருக்கான். லெப்ரஸின்னா சொன்ன முதல்ல மீனிங்கில் சொன்னேன், லெப்ரஸின்ற ஒரு தொழுநோய், அந்த வியாதி உள்ளவங்களோட ஸ்கின் எப்படி இருக்குமா, சொர சொரப்பாக இருக்குமா, அந்த மாதிரி அந்த மரத்தோட பட்டை ட்ரங்க் எப்படி இருக்கான், சொர சொரப்பாக இருக்கான் அந்த ஸ்கின்னு, லெப்ரஸ் ஹைடு. அந்த சொர சொரப்பான பகுதியிலேருந்து தான் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ், அந்த சொர சொரப்பான பட்டையிலிருந்து தான் புதிய இலைகள், ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ், அப்படி புதிய இலைகள் எல்லாம் வளர்கிறதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. இது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த போகிற இப்போ இந்த பேராவை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பைஹார்ட் பண்ணி எனக்கு டெஸ்ட் எழுதுறீங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.